ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் நான் என்னுடைய பொங்கல் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ விலாக் தான். நான் வந்து காலையிலேயே குளிச்சுட்டு சும்மா ரெண்டு ஊத்தாப்பம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம். நான் எப்பவும் போல் தான் இந்த கோயிலோடைய வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் டைம்ஸ் அப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் இதெல்லாம் சும்மா நான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ் ஐட்டம், ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே போட்டிங்கன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வழியில் இந்த புறா பொருங்கலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அதான் வந்து என்னுடைய பொங்கல் ட்ரெஸ்ஸு. துபாயில் தான் எடுத்தோம். மொத்தமாக வந்து 100 drums மேலே ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு, என் ட்ரெஸ்ஸு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து ஆக்சுவலி என்னுடைய ஹஸ்பண்டோடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட்டு. அவர் இது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஏற்கனவே நான் கோயில் வீடியோலாம் அப்லோட் பண்ணதுனால நான் பெருசாக உள்ளெல்லாம் போயிட்டு எடுக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் போய் டீட்டெயில்டான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு, அதே மாதிரி ஒரு டைம் வந்து போட் ரைடில் போயிட்டும் கோயிலுக்கு போயிருந்தோம் நியூ இயர் அன்னைக்கு. அதையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதுவும் வேணாலும் நீங்கள் பாருங்கள். எல்லா வீடியோஸோடைய லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கீழே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இது வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, அதனால் இதையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பார்க் இருக்குது, நல்ல பெரிய பார்க்கு. நம்ம நடக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கே தலை சுற்றிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய லான் வச்சு ஒரு பார்க்கு, அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கோயில் வரும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்கூபேபாவில் தான் இருக்குது. இதுக்கு வந்து மெட்ரோலேருந்தே போகலாம். மெட்ரோலேருந்து போனீங்கன்னா அல்கூபேபா பஸ் ஸ்டாப்பிங்கில் ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டிங்கன்னா நடந்து போகலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், சூப்பராக இருக்கும். நீங்கள் துபாயில் இருக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் எடுத்தது, இதான் என்னுடைய ஃபுல் லுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பாடெலாம் கடகடன்னு செஞ்சுட்டேன். என்ன எப்போவுமே நார்மலாக பண்ணுறதுனால தான் நான் அதனால தான் அந்த வீடியோலாம் எடுக்கலை. ஒன்றும் இல்லை, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பொங்கல் வச்சு படைச்சிட்டு அப்புறமா வந்து வடை அப்பளம் கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான், இது மட்டும் வச்சு படைச்சிட்டு ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, அதனால் அதையும் உங்களுக்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க, துபாய் நியூஸில் 2 நாள் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரல. இப்போ வரைக்கும் மேகம் மட்டும் மூட்டமாக இருக்குது. ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லா க்ளவுடியாக இருக்க கிளைமேட்டுக்கு நல்லா சுழியும் சுட சுட போட்டு டீ குடிச்சோன்னாங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு. நைட்டு டிஃபன் மட்டும் செஞ்சு சாப்பிட்டு வச்சு சாம்பாரே கொஞ்சம் இருந்துச்சு, தோசை ஊற்றி சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டுங்கிறதுனால நான் நைட்டு கிளம்பி போயிட்டேன். நைட் டியூட்டி போயிட்டு திரும்ப வரும்போது நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி பொங்கல் செலப்ரேஷனும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஐஎம்எல் விலாகுன்னு வச்சுக்கலாம். டெய்லி இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டைம்ஸ் அப்புக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு குட்டியாக இருக்கிற ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சூப்பராக உங்களுக்கு அப்லோட் ஆகி வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து நான் நடந்து போயிட்டுருக்கும் போது பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இது டக்குன்னு வந்து அப்படியே பாருங்கள், அந்த மேகத்துலேருந்து டக்குன்னு நிலா சடார்னு வெளில வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது நான் சும்மா நிலாவை தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன், அது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு இது. சரி, இதையும் அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட் டியூட்டி முடிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மழை நைட்டில் பெஞ்சிருக்கு போல் எனக்கு தெரியவே இல்லை. வெளிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே தண்ணியாக நின்றுட்டுருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, துபாயில் வந்து இந்த மாதத்தில் 1 வாரம் நல்லா நிறைய மழை பெஞ்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ நான் வந்து பஸ்ஸில் தான் வந்து வந்துட்டுருக்கேன். அது பாருங்கள் பஸ் வந்து எப்படி இருக்குன்னு. இந்த ஊர்லலாம் சூப்பராக இருக்கும், நல்லா ஃபெசிலிட்டியோட ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கல்ல. Open up, you OPN, bitch you won't be BM,
மாட்டு பொங்கல் அதுவும் சாரி கொஞ்சம் ஷேட் அடிக்குது. மாட்டு பொங்கல் அதுவும் நைட் டியூட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் தான் சமைக்கணும். என்ன சமைக்கலாம் அப்படின்றத வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன், பஸ் ட்ராவல் தான், உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ நான் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 8:30 வந்துட்டேன். வந்த உடனே வந்து ஒரு முட்டை தோசையும் ஒரு நார்மல் தோசையும் ஊற்றிட்டு நேற்று வச்ச சாம்பார் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு உடனே வந்து லஞ்ச் குக் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் நைட்டு தான் போயிருக்காங்க, அப்போ வந்தவங்க டேரெக்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவாங்க, அதனால் வந்து நான் டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் ஸ்பெஷலாக வந்து ப்ரான் கிரேவி, அது ப்ரான் தொக்குன்னு சொல்லலாம், அப்புறமா மீன் குழம்பு, கீரை பண்ணியிருக்கேன், ரைஸு, இதுதான் மாட்டுப்பொங்கலோடைய ஸ்பெஷலும். ஸோ எல்லாமே லைட்டாக நான் பிக் எடுத்திருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தெரிஞ்சவங்க போட்டு கடையில் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயம், அது டிரான்ஸ்லேஷன்ட்டாக வந்ததுக்கப்புறமா தக்காளி, அப்புறமா வந்து பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு 2 இன்னுக்கு போட்டுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு நான்வெஜ் தான் ஆட் பண்ண போகிறோம், என்ன ஆட் பண்ணலாம் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, வெந்துட்டே இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன், ஆல்மோஸ்ட் வெட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு, அதுக்கப்புறமா ப்ரான் கிரேவி, இல்லைனாக்கா ப்ரான் கிரேவி தான் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் சொன்னால் எப்படி பண்ணுறது. First impression, you OPN, we should be closer than friends, if you OPN, engaging is on my agenda, request my chariot to get ya, the door's OPN, take the high road and hop in, monarch butterflies, you should open up, I'm trying to put your heart together, found it broken up. Going up a smoke, smoking up. Make sure the children in the house, she's inappropriate. The way she's approaching us, I disassociate. Exfoliate, the renegotiate. She's closing up, come to visit me. She say that she the loneliest and it's hard to open up. You OPN, bitch you won't be BBM. We should be closer. அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். உப்பு நான் செக் பண்ணிட்டேன், உப்பு செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீரை ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் ஜஸ்ட்டு அரைக்க போகிறேன். என்னெல்லாம் இதில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தண்டு கீரை, அரை தக்காளி, அரை வெங்காயம், 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. கிரைண்ட் பண்ண போகிறோம், தாளிச்சிக்கலாம். நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு தட்டி வச்சுருக்கோம், அது சூடாகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தீவிர டைம் ஆகிடுச்சு. இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்த வடகம், அந்த திரும்ப ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப ஊருக்கு போனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம வந்து வடகம் தான் ஆட் பண்ண போகிறோம். வடகம் வந்து மீன் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த வடகம் வந்து எங்கள் அண்ணி வீட்டில் தான் செஞ்சு கொடுத்தாங்க, தீர்ந்து போயிடுச்சு. திரும்ப ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வரணும். இது வந்து கீரைக்கு கூட நம்ம தாளிச்சோம், அவ்வளோ வாசனையாக இருக்கும், கீரை சூப்பராக இருக்கும். ஸோ நான் வடகம் போட்டேன், அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி குட்டி வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சூப்பரோ சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. இது வந்து இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க, இப்போ ஆட் பண்ணக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்கும் போது அப்போ அந்த டைமில் பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா மீன் குழம்புக்கு ஒரு தனி வாசனை வரும்.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளியும் போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து லெமன் பேஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன் அதை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதனாலேயும் வந்து கொத்தமல்லி தாய் போட்டுருவேன். ஏன் வந்து இப்போ கொத்தமல்லி தாய் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா பொரிச்சு வரும்போது சூப்பராக ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு வரோம். அதை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம பட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா மீனும் ஆட் பண்ணிக்கணும். இன்றைக்கி மீன் வந்து நான் முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ முருங்கைக்காய் போட்டு வச்சுன்னா அவ்வளோ சூப்பராக கம்மியாக வாசனையாக இருக்கும் அந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மிளகாத்தூள்லாம் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு ஏன்னா குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகாய் இருக்கும் வாசனைக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். கீரிலாம் ஒன்று போட வேணாம், அப்படியே சும்மா போடுங்க. அந்த பச்சை மிளகாய் வாசனைக்காக தான் நம்ம போடுறோம். காரத்துக்கு வந்து எதுவும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறதுனால நம்ம கீரிலாம் போட்டுருவாரு. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இறா கொக்கு ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கும் போது பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மீனையும் போட்டுடலாம். மீன் போட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 3 to 5 minutes போடும். சூப்பரான ஒரு மீன் குழம்பு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா லைட்டாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து அந்த கொதிக்கும் போது தான் போடணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா வந்து நமக்கு சூப்பராக வெளில வரும். இப்போ அந்த குழம்பு கொதிக்கிற டைமுக்கு அந்த கீரையை நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். கீரை பாருங்க எப்படி பச்சை பச்சேர்னு இருக்குது. டிப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏற்கனவே கீரை மசி இல்லைனோட வீடியோவில். வேணும்னா போயிட்டு நீங்கள் டைம் செட்டில் சர்ச் பண்ணி பாருங்க எப்படி வந்து பச்சை பச்சேர்னு கீரை கடை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கீரையை வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு 2 காஞ்சி மிளகாய் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த கீரையை வேறு பவுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிச்சதை எடுத்து இதில் கொட்டிக்க போகிறேன். அப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு, சாதமும் ரெடி ஆகிடுச்சு, வரப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் குழம்பு மட்டும் கொதிச்சிட்டுன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சது எல்லாத்தையும் அப்புறம் சாப்பிட்டு வந்துடலாம். கரெக்டான டைமே நம்ம வந்து இப்போ வந்து மீன் பாருங்கள் மீன் அப்படியே இதுக்குள்ளார சேர்த்துடலாம். நம்ம ஆக்சுவலி நான் வந்து தலை போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து தலை சாப்பிட மாட்டாருங்கிறதுனால நான் வந்து 3 தலையும் ஒரே ஒரு கெண்டமும் மட்டும் சேர்க்குறேன். ஸோ அது மட்டும் சேர்த்து மீன் குழம்பு நம்ம மூடி வச்சுருவோம். மீதி பீஸ்லாம் இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம வறுத்து தலை சாப்பிட மாட்டாங்க. எதனா வைத்து சாம்பார் இல்லை ரசம் அந்த மாதிரி ஏதாச்சும் மூட்டு அப்படி ஏதாவது வச்சு சூப்பராக ஒரு காமெடி சாம்பார் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் மீதி இருக்கிறத நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வடகம் ஆட் பண்ணிக்கிறதுனால செம்ம வாசனையாக சூப்பராக இருக்குங்க. சரி இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமான் வேறு இவ்வளோ இருக்குது, இதையும் கழுவிடணும். கழுவிட்டு கடகடன் நம்ம வந்து வீட்டை ரூமையும் க்ளீன் பண்ணுறேன்னா கரெக்டாக ஹஸ்பண்ட் வர டைமுக்கு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். ஸோ என்னுடைய மாட்டு பொங்கல் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஈவினிங் எங்கேயாச்சும் சும்மா வெளியில் நாங்கள் ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றிட்டு வருவோம். அப்படியே டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலான் இருக்கோம். ஓகே First impression you OPN. We should be closer than friends if you OPN. Engaging is on my agenda. Request my chariot to get ya. The door's OPN. Take the high road and hop in. Monarch butterflies, you should open up. I'm trying to put your heart together, found it broken up. Going up a smoke, smoking up. Make sure the children in the house, she's inappropriate. The way she's approaching us, I disassociate. Exfoliate, the renegotiate. She's closing up, come to visit me. She say that she the loneliest and it's hard to open up. Open you up like a pokeball. Open up, tear you out for a pokeball. Let your emotions waterfall on me. Open up. Open up. Need to deep breathe, heartache complications. Open up, you OP.
ஸோ பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு நம்ம செஞ்ச பாத்திரத்தையும் நம்ம வேறு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு இந்த பெரிய பெரிய பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி நமக்கு ஸ்பேஸும் அடைக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து பார்த்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பும் அதே மாதிரியும் முடிஞ்சிருச்சு, அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையும் ரூமுக்கு கொண்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ நான் முடிச்சிட்டேன். இப்போ மீதி இந்த வானல் மட்டும் நம்ம கழுவிட்டோம்னாக்கா வேலை முடிஞ்சிடும். ஸோ எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹாப்பி பொங்கல் விஷயம் சொல்லிக்கிறேன். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே டியூன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் இல்லை வ்ளாக்லேயே நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப். டேக் கேர். பை பை.